எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமல்ல அல்லாஹ்வின் பேரருளால் நம்மை சீர்திருத்தி கொள்வதற்குரிய ஒரு தர்பியா வகுப்பிலே நாம் அனைவரும் அமர்ந்திருக்கிறோம். இந்த நன்னேரத்தில் இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான அடிப்படைகள், அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், மறுமையில் இறைவனிடத்தில் நாம் பெறக்கூடிய வெகுமதிகள், இவைகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த உலகத்தில் இஸ்லாமிய மார்க்கம் பல முக்கியமான அடிப்படைகளை இந்த மக்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறது. அதில் ஒன்று, மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்து ஒரு குறிப்பிட்ட காலங்கள் முடிந்ததற்கு பிறகு அவனுடைய வாழ்க்கை முழுமையாக முற்றுப்புள்ளி வைக்கப்படுவதில்லை, இதற்கு பிறகும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை, அழிவே இல்லாத வாழ்க்கை. இந்த நம்பிக்கை ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலேயும் இறை நம்பிக்கையாளன் இடத்திலேயும் இருக்க வேண்டும் என்றும் திருக்குறானிலேயும் நபிமொழிகளிலேயும் நாம் ஏராளமான இடங்களில் நாம் பார்க்கலாம். இந்த மறுமையினுடைய வாழ்க்கையில் ஒருவன் சிறந்தவனாக, நல்லவனாக, இறைவனுடைய வெகுமதிகளை பெறுபவனாக இருக்க வேண்டுமானால் இந்த உலகத்தில் அவன் எப்படி நடக்க வேண்டும் என்பதை திருக்குர்ஆன் நமக்கு பல இடங்களில் நினைவூட்டுகிறது. அதில் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், மறுமை நாளையில் ஒவ்வொருவரையும் விசாரணை செய்து அந்த விசாரணையில் இந்த உலகத்தில் நல்லவனாக வாழ்ந்தவன், இந்த உலகத்தில் இறைவனுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் வாழ்ந்தவன், இவனுக்கு மறுமை நாளையில் மிகப்பெரிய ஒரு கூலியை கொடுப்பதாகவும், எவனுடைய செயல்பாடுகள் படைத்தவனுடைய வழிகாட்டுதலுக்கு மாற்றமாக இருக்கிறதோ அவனுக்கு மறுமை நாளையில் மிக கடுமையான தண்டனை உண்டு என்பதையும் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அதில் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஒமைய அமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரையரா ஒமைய அமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரையரா. அந்த நாளையில் நீங்கள் ஒரு அணுவளவு நன்மையை நீங்கள் கண்டா பார்த்தாலும், இந்த உலகத்தில் நீங்கள் செய்திருந்தாலும் அதையும் நீங்கள் பார்ப்பீர்கள், ஒரு அணுவளவு தீமையை நீங்கள் செய்திருந்தாலும் அதையும் நீங்கள் அங்கே பார்ப்பீர்கள். ஒருவன் எந்த அளவுக்கு நன்மை செய்கிறானோ, மிக பிரம்மாண்டமானதை செய்தால் அதை அவன் காண்வான், தீமைகள்ல ரொம்ப மோசமான காரியங்களை செய்தாலும் அங்கேயும் அவன் பார்ப்பான். அப்ப இந்த உலகத்தில் செய்யக்கூடிய நன்மையான விஷயங்கள், தீமையான விஷயங்கள், அவை அனைத்தும் ஒன்று விடாமல் பதிவு செய்யப்பட்டு மறுமை நாளில் அவன் அதை காணக்கூடியவனாக இருப்பான். அதுல எவனுடைய நன்மையின் தட்டு கனமானதாக இருக்கிறதோ அவன்தான் மறுமையில் சொர்க்கம் என்ற, அந்த ஜன்னத் என்ற மிகப்பெரிய ஒரு பரிசை பெற இருக்கிறார். அதையும் திருக்குறள்ல பல இடங்களில் அல்லாஹ் சொல்கிறான், வ அம்மா மன் ஸக்கலத் மவாஸீனுஹு ஃபஹுவ ஃபீ ஐஷத்தின் ராலியா. எவனுடைய நன்மையின் தட்டு கனமாக இருக்கிறதோ அவன் மகத்தான திருப்தியான ஒரு வாழ்க்கையில் அவன் இருப்பான். எவனுடைய நன்மையின் தட்டு கனம் குறைந்து விடுகிறதோ அவன் நரகத்தில் இருப்பான் என்று அந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். இப்படி இது மாதிரி சொல்லப்படக்கூடிய ஏராளமான வசனங்கள் இஸ்லாமியன் இந்த உலகத்தில் எப்படி நடக்க வேண்டும், அதில் குறிப்பாக அமல்களில் எவ்வளவு ஆர்வம் காட்ட வேண்டும் என்பதை மிக தெளிவாக நமக்கு நினைவூட்டுகிறது. அல்லாஹ் ஒரு இடத்தில் சொல்கிறார், வமன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா. யார் அல்லாஹுவை சந்திப்போம் என்ற ஆதரவு வைக்கிறானோ, நம்பிக்கை வைக்கிறானோ, அவன் நல்லறங்களை அவன் செய்யட்டும். அல்லாஹ்வை போய் தான் நம்ம சந்திக்க போறோம், அல்லாஹ்ட்ட தான் கூலி வாங்க போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தில் அவன் நல்லறங்கள் செய்பவனாக இருக்கணும். கண்டதே காட்சி, கொண்டதே கோலம் என்று இஸ்லாமிய சமுதாயத்தில் நிறைய பேர்கள் இருக்கிறார். இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்கள் என்ன, வரையறைகள் என்ன, வழிகாட்டுதல்கள் என்ன என்பதை எல்லாம் கொஞ்சம் கூட அவன் சிந்திக்காமல் பெயர் மட்டும் முஸ்லீமாக இருப்பான், அவன் பாட்டு மற்ற எல்லா மக்களையும் போன்று அவன் பாட்டுக்கு தன்னுடைய நடவடிக்கைகளை என்ன செய்து கொள்வான், அமைத்துக் கொள்வான். அவன் இந்த மாதிரி உள்ளவர்களுக்கு திருக்குர்ஆன் சொல்வது, அல்லாஹ்வின் நம்பிக்கை உனக்கு இருந்தால் மறுமையில் இறைவனை நீ சந்திக்க வேண்டும், சந்திப்போம் என்ற எண்ணம் உனக்கு உள்ளத்தில் இருக்குமானால் நீ நல்லறங்களை நீ செய்து கொள். இப்படி நிறைய வசனங்கள் அல்லாஹ் நமக்கு குறிப்பிடுகிறார்.
இந்த நல்லறங்கள் என்று நாம் பட்டியல் போடுவோமானால் அதுல ஏராளமான நல்லறங்களை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காட்டியிருக்கிறாங்க. சிறிய நல்லறங்களில் இருந்து மிக பிரம்மாண்டமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய நல்லறங்கள் வரையிலேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி இருக்கிறார். அதுல சில நல்லறங்கள் கண்டிப்பாக ஒவ்வொருவனும் செய்ய வேண்டிய ஒன்று, சில நல்லறங்கள் நன்மைகளை நமக்கு நிறைய அள்ளித்தரக்கூடியவைகள் உண்டு. ஒரு சில நல்லறங்களை செய்யவில்லையானால் உங்களுக்கு பெரிய கேள்வி கணக்குகள் இருப்பதில்லை. ஆனால் ஒரு சில நல்லறங்களை செய்யவில்லையானால் அதற்காக நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள், அதற்காக வேண்டி செய்யாததினால் அதற்கு தண்டனையும் கொடுக்கப்படுவீர்கள். இப்படிப்பட்ட நல்லறங்களும் இருக்கிறது. அந்த நல்லறங்களில் நாமெல்லாம் நமக்கெல்லாம் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு சிறந்த நல்லறமாகவும் கண்டிப்பான ஒரு நல்லறமாகவும் ஒருவன் இஸ்லாத்திற்கு வருகை தந்துவிட்டான் என்றால் அவன் செய்ய வேண்டிய முதல் கடமையாகவும் இருக்கக்கூடிய ஐவேளை தொழுகை. இந்த ஐவேளை தொழுகையை நாம் அதில் குறிப்பாக ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் இறை இல்லங்களில் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இது மாதிரி இறை இல்லங்களை நம்முடைய முன்னோர்கள் அன்றைய காலத்தில் எல்லா ஊர்களிலேயும் பரவலாக என்ன செஞ்சிருக்கிறாங்க, உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனால் உருவாக்கிய அந்த நல்லவர்களினுடைய எண்ணம் பெரும்பாலும் ஈடேற்றம் அடைகிறது இல்லை. பள்ளியாசல்கள் நீங்கள் எந்த ஊரில் வேணாலும் நீங்கள் பள்ளியாசலில் போய் பாருங்க, அந்த பள்ளியாசலில் அந்த பகுதியில் எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்களோ அத்தனை பேரும் அந்த பள்ளியில் வந்து ஐவேளை தொழுகையில் தொழுகிறார்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்துருங்களா, நிச்சயமாக எந்த ஊரையும் சொல்ல முடியும். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஊருக்கா, நான் இந்த ஊருக்கு போனங்க, ஒருத்தர் விடாமல் அத்தனை பேரும் பள்ளியில் வந்து கரெக்டாக தொழுவாங்க. உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்க அல்லது வெளியூர் போனவங்க அந்த மாதிரி உள்ளவர்களை தவிர மற்ற எல்லாருமே பள்ளியில் இருக்கிறார்கள் அப்படின்னு நாம் போய் எந்த ஊர்களிலையும் நாம் பார்த்த ஊர்களில் நீங்கள் சொல்ல முடியாது. மற்ற விஷயத்திலாம் இந்த ஊர் ஓஹோ ஆஹா அப்படின்னு இருக்குன்னு சொல்லலாம். அதிகபட்சமாக என்ன நாம் சொல்லலாம் என்றால் இந்த ஊரில் பள்ளி அசல் கொஞ்சம் நிறைந்திருக்கும், கூடுதலாக மக்கள் வருவார்கள் அப்படிதான் சொல்ல முடியுமே தவிர அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அந்த இறை இல்லத்தில் வந்து சேருகிறார்கள் என்று நம்ம எந்த ஊரையும் சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு பெரும்பான்மையான மக்கள் இதில் அலட்சியமாக இருக்கிறார். ஆனால் பள்ளியாசல்லாம் கட்டுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான பள்ளியாசல்கள் ஆங்காங்கே கட்டுறாங்க. ஒரு சில பள்ளியாசல் கட்டி அது பெருமைக்காக ஓன் தெருவில் ஒரு பள்ளி இருந்தால் ஏன் தெருவில் ஒரு பள்ளி, சாவிக்கு ஒரு பள்ளி இருந்தால் ஹனவிக்கு ஒரு பள்ளி, இப்படி போட்டி போட்டுக்கொண்டு பள்ளியாசல்கள் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அதில் பார்த்தா அதை விட இது சூப்பராக இருக்கணும். எல்லா பள்ளியாசல்களை கட்டும் பொழுது வெளிநாடுகள்லாம் எல்லாம் எப்படி அழகலா அலங்காரமாக இருக்கோ அது மாதிரிலாம் கட்டணும்னு ஆசைப்பட்டு நிறைய பொருளாதாரத்தை செலவழிக்கிறாங்க. இனாராவுக்கு செலவழிக்கக்கூடிய பணத்தை நீங்கள் பார்த்தா அதை வச்சு ரெண்டு மூணு பள்ளியாசல் நம்ம கட்டிடலாம். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான மினாராக்கள் கட்டியிருக்கிறாங்க. மினாராக்கு உள்ளுக்குள்ளேயே என்ன செய்ய படிக்கட்டி அப்படி உள்ளே போகிற அளவுக்கெல்லாம் மிக பிரம்மாண்டமான ஒன்று. ஒரு சில ஊர்களில் பார்த்துருங்கன்னா தரையில் இருந்த மினாராவெலாம் ஆரம்பிச்சிருக்கு. எல்லாம் பரவலாக பள்ளியாசலில் மேலே மினாரா வைப்பாங்க. எதுக்காக அந்த காலத்தில் வைத்தான்னா இறை இல்லம் ஒன்று இருக்குது, வெளியூர்லேருந்து வந்து பார்க்கக்கூடியவங்க பார்த்தான்னா ஆஹா அங்கே மினாரா தெரியுது, பள்ளியாசல் இருக்குது, போய் தொழுதுகிறலாம் அப்படின்னு ஒரு அடையாளத்துக்காக வேண்டி வைக்கப்பட்டது. இது பெருமையின் அடையாளமாக அது பல லட்சம் ரூபாய் அளவுக்கு தரையிலிருந்து பிரம்மாண்டமான இதுன்னு ஊர் பூரா பேசணுங்கிறதுக்காக வேண்டி இப்படி பள்ளியாசல்கள் பிரம்மாண்டமாக கட்டியிருக்கிறாங்க. ஆனால் தொழுகையில் வரக்கூடியவர்கள் ஒரு சஃபு ரெண்டு சஃபு இப்படி தான் தொழக்கூடிய நிலைமை எல்லாரிடத்திலும் இருக்கு. காரணம் இந்த தொழுகையை பற்றிய முக்கியத்துவத்தையும் இந்த தொழுகையை பற்றிய அவசியத்தையும் அவர்கள் தெரியாமல் இருக்கிறனால தான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இதில் முதல்ல நாம் அடிப்படையில் அவங்க எவ்வளோ யார் இருந்தாலும் சரி அது சுன்னத்துல் ஜமாத் அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. சுன்னத்தே இல்லாத ஜமாத் என்று நாம் சொல்லலாம். பேர் அழகான பேர் சுன்னத்துல் ஜமாத், நபி வழியை பின்பற்றக்கூடிய ஒரு ஜமாத், ஒரு நல்ல பெயர். ஆனால் என்ன இல்லைங்க, சுன்னத்துகள் இல்லாமலே போயிடுச்சு. ஆனால் நாம் தௌஹீது கொள்கையை சொல்லக்கூடியவர்கள் அதில் தௌஹீது கொள்கையை சொல்வதிலேயும் ரொம்ப சரியாக நாம் நடக்க வேண்டும் என்று மக்களிடத்தில் நபி காட்டிய வழியின் அப்படியே 100% பின்பற்றுவர்கள் நாம் இருக்கணும். நபி சொன்னதைத்தான் நாம் பின்பற்றணும், அவங்க காட்டிய தொழுகை முறையை தான் நாம் பின்பற்ற வேண்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய அடிப்படையில் தான் நடக்க வேண்டும் என்றெல்லாம் நம்ம கடுமையாக பிரச்சாரம் செய்யக்கூடிய நாம் இந்த விஷயத்தில் எல்லாரையும் விடவும் நாம் ஒரு படி முன்னே நிற்கணும்.
நல்ல விஷயங்களில் நம்மை அவர்கள் முன்மாதிரியாக எடுக்கும் அளவுக்கு நாம் நடந்து கொள்ளணும். திருக்குறள்ல அல்லாஹ் தஆலா என்ன சொல்றா, ஜல்லா லில் முத்தகீன இமாமா. அந்த வாசகத்தின் பொருளை அறிந்தால் நம்ம எப்படி நடக்கணுங்கிறத விளங்கலாம். அல்லாஹ் எங்களை அணி ஆக்குவாயாக, லில் முத்தகீன இமாமா, இரையச்சம் உள்ளவர்களுக்கு இமாமாக, தலைவராக. அங்க என்ன கேக்குற, என்னை இரையச்சம் உள்ளவராக ஆக்குங்கன்னு அந்த வசனம் இல்ல. இரையச்சத்துடன் நடக்கிறாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் நான் தலைவனா இருக்கணும், நான் முன்மாதிரியா இருக்கணும், நான் ஒரு முன்னோடியா இருக்கணும். அப்ப இரையச்சம் உள்ளவர்களுக்கு நான் முன்னோடினா அவங்களை விட நான் இன்னும் ஒரு டாப்பா இருக்குன்னு அர்த்தம். அப்ப இரையச்சம் உள்ள மனிதர்கள் நம்மை பார்த்து, நம்முடைய செயல்களை பார்த்து அவர்கள் திருந்தும் அளவுக்கு நாம் இருக்க வேண்டும் என்று திருக்குறான் நம்மளை துவா செய்ய சொல்கிறது. வஜ்அல்லாஹில் முத்தகீன இமாமா, இரையச்சம் உள்ளவர்களுக்கு எங்களை தலைவராக ஆக்கு, இரையச்சம் உள்ளவர்களுக்கு எங்களை முன்னோடியாக ஆக்கு. அப்ப அந்த அளவுக்கு நாம் எல்லாரையும் விட நாம் ஒரு சிறந்தவர்கள் என்று நாம் சொல்லிக் கொள்வோமானால் நம்முடைய செயல்பாடுகளிலையும் அது இருக்கணும். நம்ம தௌஹீது பள்ளிகள் இன்று நிறைய உருவாக்கப்பட்டது. அந்த உருவாக்கப்பட்ட பள்ளி ஆசல்களும் எப்படி ஆயிடக்கூடாது, ஷாஃபிக்கு போட்டியா அனஃபி ஆரம்பிச்ச மாதிரி, அந்த தெருக்கு இந்த போட்டி ஆன மாதிரி, நாங்களும் தௌஹீதுக்கு ஆண்டி எங்களுக்கு ஒரு பள்ளி ஆசல் இருக்கணுங்கிறதுக்காண்டி உருவாக்கணும் அப்படின்னு ஆயிடக்கூடாது. உண்மையிலேயே இறை இல்லம் அல்லாஹால வணங்குவதற்காக கட்டப்பட்டதுன்னு அல்லாஹ் சொன்னான்னா அதை வணங்குவதை நாம் என்ன செய்யணும், முழுமையாக நிறைவேற்றணும், அதை உயிர்ப்பிக்கணும். நம்ம எங்க எல்லாம் கிளைகள் இருக்கிறதோ அங்க கிளையில் இருக்கக்கூடிய ஏகத்துவவாதிகள் எல்லாம் இறை இல்லத்தில் என்ன செய்யணும், சேர்பவர்களாக ஆகணும். அதுலேயும் நம்ம ஒரு முன்மாதிரியாக திகழணும். மற்ற ஜமாத்திற்கும் நமக்கும் உள்ள முக்கியமான வேறுபாடே அதனால்தான். நீங்கள் எல்லா இதுலையும் நீங்கள் பாருங்க, இயக்கங்களில் நிறைய இயக்கங்கள் இருக்கிறது, இஸ்லாமிய இயக்கங்கள் ஏராளமாக இருக்கு. ரொம்ப புற்றுசல் மாதிரி இப்போ நிறைய உருவாயிருச்சு அரசியலில். அது முஸ்லீம்களுடைய பெயரை வைத்து ஏதாவது ஓட்டு வாங்க முடியுமான்னா நிறைய உருவாக்குனாங்க. ஆனால் அவர்கள் மக்கள்கிட்ட என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்க, இஸ்லாமிய உரிமைகளுக்காக போராடுவோம், அதை செய்வோம், இதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டங்கள் அது இதெல்லாம் நிறைய கைகளை எடுப்பாங்க. ஆனால் ஆகரத்தினுடைய வெற்றிக்கு அவங்க காட்டுறது இல்லை. நம்ம ஜமாத்தில் தான் ரெண்டையுமே சேர்த்து நம்ம சொல்லுகிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் அதிகம் கேட்ட துவா உங்களுக்கு தெரியும்ல, திருக்குறானில் இருக்கக்கூடிய நபிகளார் அதிகம் செய்த ஒரு துவா, ரொம்ப எளிமையான, ரொம்ப பொருள் ஆழம் மிக்க ஒரு அற்புதமானது. ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா ஓஃபில் ஆஹிரதி ஹசனா ஓக்கினா அதாவன்னா. இறைவா, இவ்வுலகத்திலும் எங்களுக்கு நல்லதைத்தா, மறு உலகத்திலும் எங்களுக்கு நல்லதைத்தா, நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பார். இந்த துவா தான் ரசூல்லா அதிகமாக கேட்டதாக புகாரி முஸ்லீம் உட்பட பல நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் நம்ம செய்கிறோம். ஒரு சிலர்கள் இந்த உலகத்தில் அதை வாங்கி தரேன், நம்ம திருக்குறான் சொல்கிறது ஒரு சிலர் இருக்க ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனாங்குவான், இந்த உலகத்தில் இறைவா எல்லாத்தையும் தா, மறுமையை பற்றி கேட்க மாட்டான். அமாலஹு ஃபில் ஆஹிரத்தி மின் ஹலாக், இவனுக்கு ஆகரத்தில் ஒன்றுமே கிடையாதுங்க. நல்லவர்கள் இன்னொரு சிலர்கள் இருக்கிறாங்க, யாரெல்லாம் இந்த உலகத்திலே எனக்கு நல்லதை கொடு, மறுமையிலையும் எனக்கு நல்லதை கொடுன்னு கேட்குறாங்கல்ல, அது மாதிரி நம்முடைய ஜமாத்தில் இந்த உலகத்தில் நமக்கு எதெல்லாம் உரிமைகள் வேணுமோ, நமக்கு என்னென்ன வேணுமோ அதுக்கு நம்ம போராடுவோம், அதோடு நின்று விடாமல் ஆகரத்துக்கும் போராடுவோம். அந்த ஆகரத்திலே நரக வேதனையில் இருந்து காப்பாற்றக்கூடிய வழியை காட்டுவோங்கிறதுனால தான் இது போன்ற தர்பியாக்கள் நடத்தப்படுகிறது. தர்பியாக்கள்ல இந்த இப்போ போராட்ட களங்கள் இருக்கு அது மட்டும்தான் அப்படின்னு போறது இல்லை. அது யாரோ ஒரு ஆள்னாலும் ஒரு இஸ்லாமிய சமுதாயம் அநியாயமாக கொண்டாடா அவனுக்கு போராட்டம், அதற்கு ஒரு செயற்குழு, அது எப்படி நடத்துறது, எப்படி போராட்டம் நடத்துவது, எங்க கூடுறது, அதுக்கு என்னென்ன செய்யறது அப்படிங்கிறத மட்டுமே சொல்லிட்டு நம்ம போயிறது இல்லை. இப்போ உள்ள இதில் வந்து நம்ம ஆகிரத்துக்காக வேண்டியும் சேர்த்து நாம் அவ்வப்போது கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அதில் தான் நம்முடைய தௌஹீத் ஜமாத் ஒரு தனித்தே விளங்குகிறது. அது மட்டும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பது இல்லை, ஆகிரத்தினுடைய வெற்றிக்கும் நாம் வழிகாட்டுவோம். அந்த அடிப்படையில் தான் நாம் இப்பொழுது சொல்லுகிறோம், நம்மிடத்திலே அலட்சியமாக இருக்கக்கூடிய அமல்களில் நாம் ஆர்வம் அதிகம் கொண்டு வர வேண்டும். அதில் கடமையான தொழுகை, ஏன் அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். சுனனு நசையில் அந்த ஹதீஸ் இருக்கிறது பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன அவ்வளமா யுஹாசு பிஹில் அப்து பி ஸலாத்திஹி, மறுமை நாளையில் விசாரிக்கப்படக்கூடிய முதல் விசாரணை அவனுடைய தொழுகையை பற்றித்தான். ஹதீஸில் புகாரில இன்னொரு அறிவிப்பும் இடம்பெறுகிறது, முதல் முதலாவதாக தீர்ப்பு வழங்கப்படுவது கொலை தொடர்பானது.
இது ரெண்டுமே முரண்பட்டதல்ல, இரண்டையும் இணைத்து நாம் விளங்கலாம். மனித உரிமை விஷயங்களில் முதல் முதலாவதாக விசாரிக்கப்படுவது கொலை. இரண்டாவது அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இறைவனுக்கு செய்ய வேண்டிய ஹுக்குக்குல்லா ஹுக்குக்குல் இபாத் என்று சொல்லுகிறோம், அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமை. இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் முதல் கேள்வி தொழுகையை பற்றியும், மனித உரிமைகள் தொடர்பாக வரக்கூடிய கேள்வியில் முதல் கேள்வி கொலையை பற்றி. அநியாயமா கொலை செஞ்சாண்டா அவனுக்கு கடும் தண்டனை இருக்கு. ஆனா நம்மளை பார்த்து என்ன சொல்றான், தீவிரவாதிங்க, கொலகார எடுத்தாலும் குண்டு வைக்கிறான், குண்டு வைக்கிறவனை எல்லாம் விட்டுட்டு நம்மளை பார்த்து என்ன செய்யறான், கொலகாரன் சொல்றான். ஆனா இஸ்லாம் தான் மனிதனின் உயிரை இறைவனை தவிர யாரும் எடுப்பதற்கு என்ன கிடையாது, அதிகாரம் கிடையாது. போர்க்களங்கள் அவனாக வந்தான்டா, அந்த போர்க்களங்களும் கூட இஸ்லாம் என்ன சொல்லுகிறதுண்டா, போய் எல்லாத்தையும் வெட்டணும் குத்தணும்லாம் இல்ல. ஒருத்தர் வர்றா இப்ப தெரியாம செஞ்சுட்டா என்னை உற்று அப்படின்னு சொன்னா இல்ல குத்துவ அப்படின்லாம் செய்யக்கூடாது. போர்க்களத்தில் நாம் கத்தி எடுத்து வாளை எடுத்து போராடுகிறோம், அந்த போராட்டம் எதற்காக வேண்டினா என் உயிரை காப்பாத்துறது தான். இல்லைன்னா அவன் என்ன செய்வான், அங்க சீதை கட்டி அடைச்சிக்கிடுவானா, நம்ம இதில் உள்ள குத்தி இறங்கிடுவான், அதனாலதான் திருப்பி குத்துறோம். இதுதான் உலகத்தில் உள்ள எல்லா இடத்துலயும் உள்ளது. திருக்குறான் அத வசனத்தை மட்டும்தான் வச்சுக்கிட்டு குதுகு அவளை புடிங்க, வக்துலுமின் ஹைஸ் வஜத்து முகும், அவளை கண்ட இடங்கள்லாம் வெட்டுங்க. போர்க்களத்துல வந்து அவனை கண்ட இடத்துல குத்துங்கன்னு சொல்ல முடியும், போர்க்களத்துல வந்து கட்டி அறவடைங்க முத்தம் கொடுங்கலாம் சொல்ல முடியாது. அவன் இல்லைன்னா நம்மளை என்ன செய்வான், தூக்கிட்டு போயிடுவான். இந்த மாதிரி வசனங்களை எடுத்து வைத்துக் கொண்டுதான் என்ன செய்கிறார்கள், நம்மள தீவிரவாதிகள் என்று சொல்கிறார்கள். உலகத்துல அப்படி ஒரு போர்க்களம் நடந்ததாக வரலாறு காட்டட்டும். எந்த போர்க்களத்திலயும் யாருமே என்ன செய்யல, இந்தாப்பா நான் சும்மா தான் இருப்பேன் வெட்டிக்க குத்திக்கண்டு, எவனாவது போர்க்களத்துல ஒண்ணு போய் நின்று கை கட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லுங்க பாப்போ. அவனுக்கு எவன் கிடைக்கிறான்னு அவனை முதற்கொண்டு சின்ன பெண்களில் இருந்து சிறுவர்கள் எல்லாத்தையும் கொண்டு குமிக்கிறான். இந்த வரையிலே நடக்கிறது, குண்டை கொண்டு போய் போட்டு போயிடுறான், அதுல அப்பாவி மக்கள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய எல்லாரும் சாவுறான். இப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கிறது. தாராள மனம் படைத்தோரே, அஸ்ஸலாமு அலைக்கும். பிற மத சகோதரர்களை தனித்தனியாக சந்தித்தும் சில கிராமங்களை தத்தெடுத்தும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லி வருகிறது. இதுபோன்ற பல்வேறு முயற்சிகளின் மூலமாக அல்லாவின் அருளால் அலை அலையாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோர் ஏராளம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கான அஃபிடவிட், கத்னா, முறையாக பெயர் மாற்றம் செய்வதையும் இந்த ஜமாத் சிறப்பாக செய்து வருகிறது. இஸ்லாத்தை முறையாக கற்றுக்கொள்வதற்காக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக விசாலமான சொந்த கட்டடத்தில் அனைத்து வசதிகளுடன் முற்றிலும் இலவசமாக இஸ்லாமிய பயிற்சி மையங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. எனவே மறுமையில் அதிகம் அதிகம் நன்மைகளை பெற்றுத்தரும் இந்த மகத்தான பணிக்கு உங்களின் ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக வாரி வழங்குவீர். உங்களது ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை டிடியாகவோ, செக்காகவோ, மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், அக்கவுண்ட் நம்பர் 7882748272, இந்தியன் பேங்க், ஐஎஃப்எஸ்சி கோட் IDIB 000M016, மண்ணடி பிரான்ச், சென்னை 600001 என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி: தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், மாநில தலைமையகம், எண் 25, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. எதிரி வந்துட்டா குத்தம்தான் செய்யணும், அதைத்தான் சொல்லுகிறதே தவிர இஸ்லாம் போய் யாரையும் போய் கொல்லல. அழகா சொல்லுகிறது, போர்க்களத்துல ஒருத்த வர்றான், ஒரு இணை வைப்பவன் எங்களிடத்துல வந்து பாதுகாப்பு, இனி அகதும் மினல் முஸ்ரிகி நஸ்தஜாரக ஃபஜிருஹு அத்தா இஸ்மா கலாம் அல்லாஹ் இணை வைப்பவர் முசிரிக்கிலிருந்து ஒருத்தன் உன்னிடத்தில் வந்து அபயம் தேடினால் என்னை கொஞ்சம் காப்பாத்துங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான்டா, அல்லாஹ் சொல்லுகிறான் அவனுக்கு அபயம் கொடுங்கள். ஹத்தா எஸ்மா கலாம் அல்லாஹ், அவனுடைய காதல போய் அல்லாஹ்வுடைய கலாம, அல்லாஹ்வுடைய வேதத்தை, அல்லாஹ்வுடைய செய்தியும் சொல்லு. ஏ தீவிரவாதி சொன்னிய, வெட்டனும் குத்தனும் சொன்னிய, இந்த வேதம் அப்படி சொல்லுதா, கொஞ்சம் படிச்சு பாரு சொல்லிட்டு அவனுக்கு பாதுகாப்பான என்ன இடமோ அங்க கொண்டு போய் சேர்த்துட்டு குரான் தான் சொல்லுது. நிறைய விஷயங்கள் அதுல என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த அளவுக்கு சொல்லுகிறது, அதுல குறிப்பாக கொலை விஷயத்துல அடுத்தவனை அநியாயமாக கொண்டாண்டா அவனுக்கு என்ன நரகம் தான் என்று திருக்குறான் சொல்லுகிறது. எவனை யாருடைய உயிரையும் அநியாயமாக கொள்ள
உரிமை கிடையாது, தனிப்பட்ட முறையும் உனக்கு என்ன கிடையாது, உரிமை கிடையாது. அரசாங்கம் அது போர்க்களம் அல்லது கொலை செய்தால் அவனுக்கு கொலை என்ற அடிப்படையில் செய்யுமே தவிர தனியா எடுத்துக்கொண்டு குண்டு வைக்கிறது வெட்டுறது குத்துறதுலாம் இஸ்லாம் அனுமதித்ததே இல்லை. ஆனா ஒரு யாராவது ஒருத்த ஒரு முஸ்லீம் வந்து ஏதாவது தப்பு செஞ்சிட்டான்னா அதை வைத்துக் கொண்டு என்ன செய்யறான், முஸ்லீம் தீவிரவாதிகள் முஸ்லீம் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ உதாரணத்துக்கு இப்போ சமீபத்தில் நடந்த இலங்கைக்கு முஸ்லீம்ல யாரோ ஒருத்தன் செஞ்சாங்கிறதுக்கான சொன்னான். அதுக்கு முன்னாடி இலங்கை அரசு முந்திய இதை புரட்டி பார்த்துச்சா, இலங்கையை நாசம் பண்ணது யாரு, விடுதலை புலியா, அவன முஸ்லீமா, இந்தி தீவிரவாதிகள் நீ சொல்லலையே, அந்த நாட்டையே நிர்மூலமாக்கணும். இவனாவது இது ரெண்டு இதை இடத்துல வச்சுட்டு அதோட அவனும் சேர்ந்து போய் சேர்ந்துட்டான். அவன் நாடே உருப்படாமல் ஆனதுக்கு பின்தங்கி போனதுக்கு காரணமே இல்லை. இல்லைன்னா சிங்கப்பூரை எல்லாம் பெரிய நாடாக இலங்கை உருவாயிருக்கும், அவ்வளவு நல்ல வளம் வாய்ந்த ஒரு நாடு, எல்லாத்தையும் எடுத்து குட்டி சொல்லாகணும். அது மட்டும் இல்லை, முஸ்லீம்களுடைய பள்ளியில சாத்தான் குடியில வந்து தொழுது கொண்டிருப்பவர்கள் சுட்டு கொண்டான். இன்று வரையிலையும் தோட்டாக்கள் அப்படியே பதியப்பட்ட பள்ளியாசல் இன்னும் இருக்குது. அவ்வளவுலாம் அநியாயம் அக்கிரமம் செஞ்சாங்க, அவளையெல்லாம் சொல்லலை. ஆனால் நம்ம முஸ்லீம் யாராவது ஒருத்தஞ்சுன்னா முஸ்லாம் தீவிரவாதி. இது எப்படி இருக்குதுன்னா சல்லடை ஊசியை பார்த்து என்ன கிடைச்சா, என்ன உனக்கு ஓட்டையா இருக்கு அப்படிங்க சல்லடை. நீ கேட்கலாமா, முழுவதுமே ஓட்டையா தான் வச்சுக்கிட்டு நீ இருந்துக்கிட்டு ஊசியில என்ன ஒரு சின்ன ஓட்டை, அது எவனா ஒரு கிறிஸ்தவ ஒருத்தஞ்சுன்னா தப்பு செஞ்சிருக்கான், அதை யாரும் இஸ்லாமியில ஆதரிக்கல, இஸ்லாமும் ஆதரிக்கல. அவன் என்ன சல்லடை உட்கார்ந்துட்டு வந்து ஊசியில ஓட்டையா இருக்குன்னு அந்த மாதிரி இப்ப இருந்து நம்ம படாத பாடுபட, நாங்க தீவிரவாதி இல்லையா, இல்ல இல்ல நீ தீவிரவாதி தானே, ஐயா நாங்க அப்படிலாம் கிடையாதுங்க, நான் ரத்த தானம் கொடுக்குறேன் அதை செய்யறேன், நாங்கெல்லாம் அப்படி அந்த கரப்பா பூச்சியை பார்த்தாலே பின்னங்கள் பரடி ஓடின சமுதாயம், ஐயா நாங்கெல்லாம் வெட்டுறதெல்லாம் குத்துறதெல்லாம் இல்லையா, நான் எவன் வந்து போய் வெட்டிட்டு இருந்தான், அப்படி சொன்னால் நீ தீவிரவாத நீ தீவிரவாதான்னு சொல்லி சொல்லியே என்ன செஞ்சிருக்கான். அதுக்காக வேண்டி போராட்டங்கள் எல்லாம் நடத்தப்படுகிறது. இஸ்லாம் வந்து அப்படி இல்லை, மார்க்கம் வந்து அப்படி சொல்லவும் இல்லை. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், முதல் முதலாவது அநியாயமா நீ கொண்டு என்றா முதல் விசாரணை அதான், அடுத்த உயிரை எடுத்தியா, எந்த நியாயத்தின் அடிப்படையில் வச்ச, இப்போ வச்சிய அப்பாவி பெண்கள்லாம் குழந்தைகள்லாம் செத்தாங்களே எந்த அடிப்படையில், முதல்ல அதைத்தான் அல்லாஹ் விசாரிப்பான். அப்போ அநியாயமாக கொண்டால் அவனுக்கு நிரந்தர நரகம் என்று கொலையாளிகளுக்கு திருக்குறான் என்று சொல்கிறது. அதுல இன்னொரு பகுதி, இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் முதல் கடமை தொழுகை பற்றி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க. அதுல வெற்றி அடைந்து விட்டால் அந்த கேள்விக்கு சரியா பதில் சொல்லிட்டாண்டா வெற்றி அடைந்து விடுவான், ஈடேற்றம் பெற்று விடுவான். தொழுகையில கரெக்டா இருக்கிய, ரொம்ப கரெக்டா இருக்கையா, எல்லாம் செஞ்சிட்ட அப்படின்னா அவ்வளவுதான், மற்ற அனைத்து கேள்விகளும் அவனுக்கு லேசானதாயிரும், எல்லாம் சரியாயிரும். தொழுகையில் சரியானதாக அவன் அமைந்து விட்டால் அதுக்கு பிறகு எத்தனையோ ஆயிரக்கணக்கான கேள்விகள் இருக்கு, அந்த கேள்விகள்லாம் ரொம்ப லேசா என்ன செஞ்சிடும் போயிடும். அதுல ஒருத்தன் தடுமாறிட்டால் அதுல ஒழுங்கா இல்லையானால் மற்ற எல்லா கேள்வியுமே சரி போயிடும். முதல் போனால் முற்றிலும் போனால் என்பதை போன்று இந்த கேள்வியில் ஒழுங்காக நம்ம பதில் சொல்ல முடியாத அளவுக்கு இந்த உலகத்தில் நடந்தால் நம்ம எல்லாத்துலயும் சறுக்கும் நிலைமை வந்துடும். அப்ப எவ்வளவு முக்கியமா நம்ம செய்யணும். தொழுகையில கிடைக்கக்கூடிய இன்னொரு பயனை சொல்லுவாங்க, பஞ்சுவாலிட்டி, நேரம் தவறாமை, காலம் தவற கரெக்டா செய்யணும். ஏன்னா தொழுகையை இஸ்லாம் என்ன சொல்லுது, கிதாபம் மக்கூத்தா, குறித்த நேரத்தில் தொழுவணும். பதிரெண்டா அது ஒரு டயால், உகரண்டா அது ஒன்று, கரெக்டா யாரு பர்ஃபெக்டா நடக்கிறானோ அந்த நடவடிக்கை அவனை எப்படி உருவாக்கணும் எல்லாத்தையும் ரொம்ப கரெக்டா நடக்க செய்யும். அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த நன்மை தொழுகையை தொழுவதனால் அவன் மற்ற எல்லாத்தையும் ஒழுங்குற கரெக்டா செய்வான். இதை கரெக்டா டயத்துக்கு போகணும், கரெக்டா வரணும்டா, அதே மாதிரி கொடுத்த வாக்கு கரெக்டா நம்ம இருக்கணும், சொன்ன அடிப்படை ஒழுங்கா நடக்கணும், இப்படி எல்லாம் கரெக்டா நடக்க ஆரம்பிச்சிருவான். நம்ம ஒரு சகோதரர்கிட்ட ஒரு ஒரு காரியத்தை இந்த வேலையை செய்யுங்க அப்படின்னு சொன்னோம், அந்தா இந்தா அப்படின்னு சொல்லி கடைசியில இந்த 12 மணிக்கு உள்ள அந்த நடந்துரும் அப்படின்னு உடனே கரெக்டா 12 மணிக்கு நம்ம வாட்ஸ்அப்ல நான் அனுப்புறேன், ஜி இப்ப 12:00 ஆயிடுச்சு. உடனே ஒரு இமேஜ கண்ணில் அப்படி தண்ணி ஒழுகுற மாதிரி ஒரு படத்தை வாட்ஸ்அப் பதில் அனுப்பு. இப்போ இது ஒரு தப்பா, அப்ப சொன்ன டயத்துல 12 ஆயிருச்சு ஏப்பா நடக்கலன்னு கேட்டால் நமக்கு பெரிய குத்தமா இருக்கு நம்ம மக்கள்கிட்ட. சொன்ன உடனே வந்துடுறத நாளைக்குன்னு ஒரு வேலையை செய்யறா, யாக நாளைக்கு செய்யல அப்படின்னு கேட்டா, ஐயோ இவனோட பெரும் தொல்லையா போச்சையா, சொன்ன டயத்துல வந்துட்டு உயிரை எடுத்துக்கிட்டு இருப்பான், அப்ப எதுக்கு நம்ம சொல்லணும். நம்ம மக்களிடத்தில் இருக்கக்கூடிய கரெக்டா செய்ய முடிஞ்சா செய்ய முடிஞ்சோம், அல்லது அதிகபட்சம் நம்ம தவறல வாய்ப்பு இருக்கு, நம்ம டயத்துக்கு சொன்னா நம்மளால முடியாம போச்சு உடல்நிலை சரியா, என்ன செய்யணும், 12 மணிக்கு முன்னாடியே ஜி இன்னைக்கு 12 மணிக்கு தரேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு அவசர வேலை வந்துட்டாலும் முடியல, நாளைக்கு நான் செஞ்சு தரேன்னு சொல்லணுமா இல்லையா, அதோட சுவிச் ஆஃப் பண்ணிட்டு போய் படுத்துறது அவ்வளவுதான். ஐயா இவன் சொல்ல வந்துருவான், வீட்டுல வந்தாண்டா வாப்பா வீட்டுல இல்லைன்னு சொல்லிட்டு பிள்ளைகிட்டையும் பொய் சொல்ல சொல்லிட்டு போய் படுத்துக்கிறேன் வந்துருவான்.
இப்படி பழக்க வழக்கங்கள் நம்மள்ட்ட நிறைய, கொடுத்த வாக்கு சொன்ன டயத்துல செய்ய வேண்டும், ஐயோ கேட்பானேன்னு அந்த பயமே இல்லாமல் போய்விட்டது. ஆனால் தொழுகை அதையெல்லாம் மாத்துது பாரு. கரெக்டா டயத்துனா டயத்துல வந்து தொழுவு. இது ஒவ்வொரு ஐவலை தொழுகையும் அதனுடைய நேரத்துல கரெக்டாக செய்வதை காட்டுகிறது. அப்ப அந்த மாதிரி நிறைய நன்மைகள் இருப்பதை மாதிரி உங்களுடைய முதல் கேள்வியிலேயே கரெக்டாக நம்ம பதில் சொல்லிவிட்டோமானால் நமக்கு கிடைக்கும் நன்மை மிக பிரம்மாண்டமான ஒரு நன்மை. மற்ற எல்லாத்துலயும் ரொம்ப ஈஸியா தாண்டிடலாம். ஏன்னா தாண்ட வச்சிருக்கிறனாலதான் அல்லாஹ் அப்படி வைத்திருக்கிறான் போலும். தொழுகையில வந்து ரொம்ப கரெக்டா ஐவலை தொழுகையை எந்த விடுபடாமல் சரியா நம்ம செய்துட்டு வந்து கொண்டே இருப்போமே ஆனால் மற்ற எல்லாத்திலையும் நம்முடைய செயல்கள் கரெக்டா வந்துடும். அப்ப அல்லாஹால அந்த கேள்வி இலகுவாக ஆக்கிடுவோம். அப்போ நான் ஒரு தௌஹீத்வாதி ஏகத்துவவாதிகள் அப்படின்னு சொன்னோம்னா அவர்கள்ட்ட எப்படி இருக்கணும்னா அந்த தொழுகையில பர்ஃபெக்டா கரெக்டா இருக்கணும். தொழுகைக்கு இருந்தாருன்னா வந்து இருக்காருன்னு அர்த்தம். இல்லைன்னா ஆளு எங்க காணமே என்ன பிரச்சனை ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சா இல்ல வெளியூர் போயிட்டாரா அந்த மாதிரி. அப்போ நம்ம நம்ம கிளைகள்ல நம்மகிட்ட ஒரு பெயர் எப்படி எடுக்கிறோம்னா உங்களை வந்து ஒரு ஆள் கேர் அப்துல் காதர் இங்க இருக்காரா பள்ளிக்கு போங்க, அவர் பள்ளியில இருந்தாருன்னா ஊர்ல இருக்காரு அர்த்தம், இல்லைன்னா வெளியூர் எங்க போயிட்டாருன்னு அர்த்தம். ஆனா அப்படி சொல்லும் அளவுக்கு நம்ம இருக்கோமா? அப்படி நம்ம இருக்கலாம். அப்படி நம்ம கரெக்டா போயிட்டு இருந்தோம்னா அங்க உள்ளவங்க சொல்லுவாங்க கரெக்டா வருவாருங்க தொழுவாருங்க போவாரு. இன்னைக்கு ரெண்டு நாள் வந்திருந்தா என்ன செய்ய, நேரத்தை ரெண்டு நாள் வரல, நான் வெளியூர் போயிருந்தேன், நான் மதுரை போயிட்டு வந்தேன், விழுப்புரம் போயிட்டு வந்தேன், ஏதாவது ஒரு வேலையை சொல்லுவோம்னா அப்போ வழங்கிடுவாங்க. சரி வெளியூர் போனாருன்னா இருக்க வெளியே போயிட்டாரு, இல்லைன்னா இங்கே தான் இருப்பாரு, அவருடைய இடமெல்லாம் இங்கே தான் இருக்கணும். பள்ளியில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லமுடைய அந்த தோழர்கள் அதிகமாக இருந்த இடம் இருந்தால் பள்ளியாசல் தான். அதில் வசதி வாய்ப்பு இல்லாதவங்களுக்குலாம் இது மாதிரி இங்கே சீட்டு இருந்துச்சு, அது ஒரு கொட்டாயம் மாதிரி போட்டு வச்சு அதில் உட்கார்ந்த ஒரு குரூப்பே இருந்தாங்க. ஏறத்தால நூறுக்கு நெருக்கமான ஆட்கள் இருந்தாங்க. அஸ்ஹாபு சுஃபா என்று திண்ணை தோழர்கள் பள்ளியாசல்லையே தான் அங்கே இருந்தாங்க. ஒரு சிலர்கள் வீடும் இருந்தும் கூட இந்த இறை இல்லத்தோட நிறைய தொடர்பு இருக்க வேண்டும் என்பதற்காக பள்ளியிலே இருந்தவர்கள்லாம் உண்டாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களை பற்றி நீங்க புகாரியில் எடுத்து பார்த்தால் பைத்தி அல் மஸ்ஜித், என்னுடைய வீடே பள்ளியாசல் அப்படின்னு சொல்லுவார். கல்யாணம் முடிக்கிற வரைக்குமே, கல்யாணம் முடிச்ச போற இங்கே வந்து படுக்க கூடாதுல்ல, அதனால அவர் வந்து நான் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாள் வரையிலையும் எனக்கு வீடாக இருந்தது பள்ளியாசல் தான். பள்ளியாசலையே இருந்தனால்தான் நபி மொழிகளை அதிகமாக அறிவித்தவர்கள் இரண்டாவது இடத்தில் யார் இருக்கிறார்? இப்னு உமர் ரலியல்லாஹு. முதல் இதுல அபு ஹுரைரா. அபு ஹுரைரா ஏன் அங்கே இருந்தார்? அங்கதான் கடந்தார். அவர் பள்ளியிலேயே கடந்தனால ரசூலுல்லாஹ்வுடைய செய்திகளை நிறைய கேட்டிருந்தார். இவர் சிறி வயது உடையவர் தான், பள்ளியாசல்லேயே அவருடைய வீடாக இருந்தது, எப்போதும் பள்ளிக்கு வருவது. அதுதான் ரசூலுல்லாஹ் மறுமை நாளில் சூரியன் நமக்கு ரொம்ப நெருக்கத்துல ஒரு மைல் பக்கத்துல வந்திருக்கும் போது நமக்கு நிழல் கிடைக்கக்கூடிய ஒரு ஆள் யாரு? ராஜுலுன் கல்பு அல்லக்கும் பில் மசாஜித், அவருடைய உள்ளம் பள்ளியாசலுடன் இணைக்கப்பட்டு இருக்கு. அவருடைய உள்ளம் எப்போதுமே பிள்ளையே இங்கேயே இருப்பான். இங்கேயே அவர் பெரிய தாடியை வச்சுக்கிட்டு தசி பணியை விட்டுக்கிட்டு இல்லை, உள்ளம் இங்கேயே இருக்கும். வெளியே போயிட்டாலும் கூட வெளியிலேருந்து வந்துட்டா டக்குன்னு என்ன செய்யணும், பள்ளியாசலுக்கு போகணும், வெளியூர்லேருந்து வந்துட்டாலும் இறை இல்லத்துடன் அவனுடைய உள்ளம் எல்லாம் இந்த இறை இல்லத்துடன் இணைக்கப்பட்டு இருக்குமே. அவனுக்கு மறுமை நாளில் பயங்கரமான வெயில் அடிக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் அரசனுடைய நிலையை வந்து காப்பாற்றுவார். பள்ளியாசலுடன் நம்முடைய தொடர்புகள் அதிகம் அதிகம் ஆக்கி கொண்டால் ஏராளமான நன்மைகள் நமக்கு நம்மளை அறியாமலேயே உள்ளே வந்து விடுகிறது. நபி தோழர்கள் அப்படி இருந்தாங்க. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி சஹி முஸ்லிமில் நீங்கள் பார்க்கலாம். பொதுவாக முஸ்லிமுடைய அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம சகோதரர்கள் என்ன சொல்லுவாங்க? தொப்பி. அதனால தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, தாடி கூட அடையாளம் அவங்களுக்கு கிடையாது, தொப்பி. அதனாலதான் நிறைய தொப்பிகளை வாடகைக்கு எடுத்து போட்டு வச்சிருப்பாங்க பள்ளியில. நீ தொழுவ போனா தொப்பியை மாட்டிட்டு போ, அப்படியே மீம்புக்கு நீ தொழுவியன்னா எடுத்துட்டு வந்து தலையில மாட்டி விட்டுருவாங்க. முஸ்லீமா இருந்து தொழுவியா, காவிரா போய் நின்று தொழுவாத அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே நம்ம தொப்பியை தூக்கி மாட்டி விட்டுருவாங்க. ஆனா இஸ்லாத்துக்கும் அதுக்கும் என்ன எந்த விதமான சம்பந்தமுமே கிடையாது. அது விரும்பினால் தொப்பியை நீங்க வேணா போடலாம், விரும்பினால் தொப்பி போட, அது ஒரு அலங்காரம் ஆடைகள்ல உள்ளது. விரும்பினவும் போடலாம், விரும்பவும் போடலாம். ஆனா இஸ்லாம் ஒரு மூமினுக்கும் காபிருக்கும் உள்ள வித்தியாசத்தை அழகாக சொல்கிறது, இன்ன பைனர் ரஜில் ஓ பைனர் ஷிரிக்கி வல் குஃப்ரி தருத்து சலாத். ஒரு அல்லாஹ்வுடைய அடியானுக்கும் இணை வைப்போன் குஃப்ருக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் தொழுகையை விடுவதாகும். இது முஸ்லீமுடைய